ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஹஸ்பண்டுக்கு வந்து சுகம் இல்லை, காய்ச்சல் அப்படின்னு. அந்த காய்ச்சல் வந்து எங்களையும் தாக்கி விட்டது. அதனால கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரி அந்த மாதிரி வீட்டில் ரெஸ்ட்டு அந்த மாதிரி டைம்லேயே போயிட்டு இப்போ ஓரளவுக்கு சரியாக ஆயிட்டோம். எனக்கு அஸ்வின்க்கு மட்டும் இல்லை, மீதி எல்லாருக்குமே வந்துட்டு. அப்புறமா அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காய்ச்சல்லாம் ஓரளவு ஃபினிஷ் ஆகிட்டு. அதனால் அந்த ஷீணம் மாறலை. என் சவுண்டை கேட்டால் அவங்களுக்கு தெரியும், ஷீணம் ஒன்றும் மாறலை. அதனால சரி, நம்ம வந்து எடுக்கவே எடுத்த வீடியோவை ஒன்று அப்லோட் பண்ணலாம். மக்கள் வந்து நம்ம தேடிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்துட்டு இருந்தால் கூட பார்ப்பாங்கல்ல என்னடா காணலையே அப்படிங்கிறதுக்காக. சரி ஓகே, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பெரிய அளவில் மீன் இல்லை, இவ்வளோ தான் இருந்தது. இது வந்து ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்ச மீன். சரி, இன்னைக்கு அதை கறி வச்சிடலாம் அப்படின்னு நிறைய நாளைக்கு அப்புறமா நான் வந்து சமையல் பண்ண போகிறேன். ரைஸ் வந்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜு இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது, எதெல்லாம் தூரப்போடிய போடக்கூடிய கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி செக் பண்ணேன். அதில் வந்து இதெல்லாம் அவசியம் இல்லை, தான் கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிட்டேன்னா வேண்டானி. தக்காளி பழம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்காக வாங்கி வச்சுருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டே இருக்கப்போ ஒரு கால் வந்தது, அதை அட்டன் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்து இங்கே பாருங்கள், சர்பத்தெல்லாம் வந்து 3 பாட்டில் அதையும் வாங்கி வச்சுருந்தாங்க. எந்த மாதம் வாங்கினது, மேலே வாங்கினது, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அது வந்து நல்லதாக கெட்டதான 6 மாதம் எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் கிடக்குது. சரி, இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜு. நம்ம வந்து நான் வீடியோ எடுக்கேன், இங்கே வாடா கண்ணா, இங்கே வா. சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து க்யூடெக்ஸ் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தானே வைப்பேன், அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒன்று வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர். இது வந்து கேசரிக்கு நல்லது. இது வந்து நமக்கு ஃபெமிக்கு வந்து சடங்கு ஃபங்க்ஷன் வச்சோம்ல, அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வந்துருக்குது அது. அதுக்கப்புறமா நமக்கு ஹென்னா வேணும், இதுக்குள்ளே போட்டு வச்சுடுவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இது வந்து பெருங்காயம். இது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இது இதுவரைக்கும் அது என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேன். தூர போட போனேன், சரி என்ன நீ கண்டுபிடிச்சிட்டு தூர போடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் நம்ம மீன் கறி வைக்கணும். இது வந்து நம்ம எக்கு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்கு பாக்ஸ் வந்து கழுகி வச்சுருக்கேன். இங்கே லைட்டாக தொடச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்படி தான் நம்ம கிச்சன் இருக்குது. இங்கே வந்து துணி அலக்கிறதுக்கு வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பாக்ஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஹெல்த் ஃபுட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு கொஞ்சமாக ஆப்பிள் பழம், கொஞ்சமாக வந்து ஏத்தம்பழம், பிள்ளைங்களுக்கு இனிப்பாக சாடுன்னாங்க, அதனால் வந்து நம்ம ஜாங்கிரி வாங்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறமா இந்த பேரிச்சம்பழம் பார்த்திங்க அப்படின்னா யாருமே ஹஸ்பண்டுக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்கு. ஒரு பாக்கெட் வந்து ஹார்லிக்ஸ் வாங்கினோம், அது இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். டேப்லெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய உண்டு, எல்லாருக்குமா சேர்த்தே டாக்டர் வந்து எழுதி வந்துட்டார். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஹெல்த் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எடுத்து இருந்தோம் அப்படின்னா சரியாயிரும். இங்கே இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாதாம் மிக்ஸ், இது வந்து ரோஸ் மிக்ஸ், இது வந்து எசன்ஸு. இது வந்து தூரப்படியக்கூடிய கண்டிஷன் ஆகிட்டு, ஆனால் வந்து எக்ஸ்பைரி டேட்டு எப்படி போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்னோடய கண் ப்ராப்ளம், அதனால் ரொம்ப சின்ன எழுத்தாக இருக்குது. அதனால் அச்சுட்டை கொடுத்து, அச்சு உறங்கிட்டு இருக்க அச்சுட்டை கொடுத்து பார்த்துட்டு தான் தூரப்படணும்னு வச்சுருக்கேன். சரி ஓகே, இங்கே வந்து மீனை கொஞ்சம் கழுகி கறி வச்சிடலாம். மீன் வந்து கழுகி அது வந்து தேங்காய் அரைக்காமல் தக்காளி பழம் போட்டு குடம்புளி போட்டு கொஞ்சம் கறி வச்சு கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கறி வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே பேலன்ஸ் மீனை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு இடத்த ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து இது ஒரு பெரிய வேலை பார்த்துட்ருக்கான் அஸ்வின். இந்த மாதிரி ஃபுட் கலர் இதெல்லாம் எடுத்து நமக்கு வேஸ்ட் இல்லாட்டெல்லாம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் கூட அவன் வந்து விளையாடுவான். இப்போ அதை வேறு வேஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா வச்சு விளையாடிட்டே இருக்கான். இங்கே வந்து அச்சு ஃபேமிலிக்கு வந்து ஆவி பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு. அவங்க ரெண்டு நாளாக ஸ்கூலுக்கு வேற போகலை, நேற்றுக்கு முன்னா லோக்கல் ஹாலிடே. அந்த மாதிரி மீன் கறியை நமக்கு ரெடி ஆகிட்டு இனி வந்து வயிறு நல்லா பசிக்குது. எவ்வளோ நாளைக்கு அப்புறமா சாப்பிட்டது போல் ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்புறமா வந்து ரசம், மீன் கறி, அதுக்கப்புறமா பப்படம் எல்லாம் வச்சாச்சு, சூடெல்லாம் எல்லாம் வச்சு ரெடி ஆகியாச்சு. இங்கே வந்து ஃபேமி வந்து ஆவி பிடிச்சிட்ருக்கா. கொஞ்ச நாளாட்டே ஆவி பிடிப்பு தான் நடந்துகிட்ருக்கு. என்ன ஒரு ஃபீவர் வந்தாலும், ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் வந்துட்டுன்னா ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.